வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போவது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, அதனாலதான் குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உருளைக்கிழங்க வேக வைத்து உரித்து அப்படின்னு நசுக்கி சின்ன குழந்தைகளுக்கும் நீங்க கொடுத்து வந்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அழகாகவும் உருளையாகவும் இருக்கும். இதை வேக வச்சு அல்லது சுட்டோ சமைத்தோ கூட குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. குழந்தைகளுக்கு வலுவூட்டக்கூடிய அருமையான ஒரு உணவு பண்டம் தான் வந்து உருளைக்கிழங்கு. இதை நீங்க சிறு சீவல்களா சீவி வறுத்தும் உண்ணலாம். இதை பொரியல் மாதிரியும் செய்யலாம். இதையே நீட்டு வாக்குல அரிந்து சிப்ஸ் மாதிரியும் செய்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். காய்கறியோட சத்து குறைபாட்டுனால என்ன சொறி கரப்பான் இந்த மாதிரி வியாதிகள் வரக்கூடியதா இருக்கும். அந்த வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லலாம். உருளைக்கிழங்கு தோலை நல்லா சீவி எடுத்துட்டு அதை தண்ணியில கொதிக்க வச்சு சர்மத்துல அந்த தண்ணியை தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னாலே மேல இருக்கக்கூடிய அந்த சொறி கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாம் அழிந்துவிடும். இது மட்டும் இல்லாம உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு நல்ல பச்சையா இருக்க உருளைக்கிழங்க மிக்சியில போட்டு அரைச்சி அது கூட கொஞ்சமா உப்பு சேர்த்து முகத்துல நல்லா ரப் பண்ணி தேய்ச்சிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு கழுவுனீங்க அப்படின்னா உங்களோட முகமும் அழகாகவும் உங்களுடைய முகம் பளபளப்பாகவும் அழகாகவும் மாறிவிடும். நீங்க முகத்துல எதை போடுறதா இருந்தாலும் 15 நிமிடத்துக்கு மேல போடாதீங்க. முகத்துல இருக்கக்கூடிய சர்மத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம வயதானால் ஒரு சிலருக்கு சுருக்கங்கள் வரும். முதலையினால வரக்கூடிய சுருக்கங்களையும் இந்த உருளைக்கிழங்கின் சதை பகுதி கிளியர் பண்ணக்கூடியதா இருக்கும். அதனால உருளைக்கிழங்க நீங்க பச்சையாவே எடுத்து அதை நல்லா துண்டு துண்டா நசுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில போட்டு அரைச்சிட்டு அதை எடுத்து முகத்துல நல்லா தேய்ச்சி வந்தீங்க முதுமையினால் வரக்கூடிய சுருக்கங்களை உடனே சரி செய்யக்கூடியதாக இருக்கும். உருளைக்கிழங்க அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா வாயு தொல்லை அப்படின்றது ஏற்படும். அதனால் 40 வயது கடந்தவர்கள் இந்த உருளைக்கிழங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க. உருளைக்கிழங்க 40 வயது ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உருளைக்கிழங்க நீங்க ஒதுக்கி வச்சிடலாம். உருளைக்கிழங்குல அதிகமான இது குழந்தைகளுக்கு வலு ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான உணவு. அதனால் உருளைக்கிழங்கு அப்படின்றத குழந்தைகளுக்கும் கொடுங்க. நீங்களும் பயன்படுத்தி வாருங்கள். இதை பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களோட முகம் பொலிவாக ஆகும். குழந்தைகளுக்கும் ஒரு அருமருந்து, பெரியவர்களுக்கும் ஒரு அருமருந்து அப்படின்னு இந்த உருளைக்கிழங்கை நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா உருளைக்கிழங்கை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.